வணக்கம் பெற்றோர்களே, நான் குழந்தைகள் டாக்டர் செல்வன். குழந்தைகள் நலத்தை பற்றி நிறைய பெற்றோர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சாதாரண சளி காய்ச்சல் வந்தால் கூட ஒரு பயமாக இருக்குது, கொரோனாவாக இருக்குமான்னு பயப்படுறோம், தலை சூடாச்சுன்னா மூளை காய்ச்சலாக இருக்குமான்னு பயப்படுறோம், பயிர் விடச்சுன்னா அப்பண்டிக்ஸான்னு பயப்படுறோம். இப்படி பயப்பட்டு எதுக்கு பயப்படுறது எதுக்கு பயப்படாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்துருச்சு. சரி, இதை பற்றி நாம் வலைத்தளத்தில் போய் தேடலாம், இன்டர்நெட்டில் போய் தேடலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இருக்குது, அதே அளவுக்கு தவறான விஷயங்களும் தவறான ஆலோசனைகளும் நிறையா பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எதை நம்புறது, எதை விடுறது, நம்ம குழந்தைக்கு வந்திருக்கிற பிரச்சனை சாதாரணது தானா, இதுக்கு உடனே மருத்துவமனைக்கு போகணுமா, மருந்து சாப்பிடணுமா, என்ன செய்யணும், ஒரே சந்தேகமாக இருக்குது. இதை தீர்க்கிறதுக்கு நாம் சில விஷயங்களை ஒன்றொன்றா வார வாரமே பார்க்க ஆரம்பிப்போம். அதனால் பெற்றோர்களே, நீங்கள் தயாராக இருங்கள். வாரத்துக்கு ரெண்டு முறை உங்களை நான் சந்திக்கிறேன். குழந்தைகளுடைய ஒவ்வொரு தொல்லைகளை பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் நாம் பேசுவோம். இதில் சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் ஒரு பொதுவான அறிவுரைகள் தான், உங்கள் குழந்தையினுடைய தொல்லைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி, முதலுதவி மாதிரி தான் இருக்கும். இதை தான் உங்கள் குழந்தையினுடைய நோய்க்கான ஆலோசனைன்னு நினைக்க வேண்டாம். சரியாகவில்லை என்றால் அவசரத்துக்கு இதை செய்யுங்க, நோயை பற்றி தெரிஞ்சுக்குங்க. சரியாகவில்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் நல்ல மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவர்கள் மேலும் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை தருவாங்க, குழந்தை சுலபத்தில் குணமாகிடும். குழந்தைகளை வளர்த்துறதுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கங்கிறது குழந்தைகள் நல மருத்துவர்கள் எங்களுக்கு தான் தெரியும். அதுலேயும் குழந்தைகள் நலம் சம்பந்தமான சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழில் அதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. நிறைய வலைத்தளங்கள் இருக்குது, நிறைய காணொளிகள் இருக்குது, ஆனால் இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியாது. இதுக்காக பெற்றோர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த ஒரு ஆண்டு காலமாக www.childhealthtoday.com அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்தை நடத்திட்டு வர்றேன். அதில் எந்த பெற்றோரும் தங்களுடைய தேடுபொறி இயந்திரம் மூலம், கூகுளாக இருந்தாலும் சரி, யாகுவாக இருந்தாலும் சரி, பிங்காக இருந்தாலும் சரி, அங்கே போய் அதில் குழந்தைகள் நலம் சம்மந்தமான ஒரு ஏறத்தாலும் 350 கட்டுரைகள் இருக்குங்க. அதில் அவங்க குழந்தைக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த காணொளிகள் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கும், அதில் இல்லாத விஷயங்களாகவும் சிலது அப்பப்போ கொண்டு வருவோம். வாரத்தில் ரெண்டு முறை பார்ப்போம். மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காணொளிகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பகிருங்கள். எங்களுடைய ஒரே ஒரு ஆசை, இந்த அறிவியல் பூர்வமான மருத்துவ அறிவு குழந்தைகளுக்கும் குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த முயற்சி. உங்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற முடியும் நம்புகிறேன். மீண்டும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.